நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் நிமிர்ந்து நடந்ததுனால நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி மாறிச்சு, நம்ம ஃபயர் கண்டுபிடிச்சதுனால நம்ம ஃபுட் செயினில் எப்படி நம்ம மேலே போனோம், லாங்குவேஜ், காட், ரிலிஜன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஏன் கண்டுபிடிச்சோம், ஃபைனலாக நிஜமாகவே நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து புத்திசாலியாக இருந்தாங்களா பார்க்கலாமா. ஹலோ கைஸ், என் பேர் வந்து ஹரி ஸ்ரீகாந்தன். நம்ம எல்லாருக்குமே என்ன கிளியராக தெரியணும்னா, நம்ம வந்து கிரேட் ஏப்ஸ்லேருந்து தான் நம்ம வந்தோம், ஆனால் சிம்பான்சின்றது நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ். ஒரு 6 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வகையான ஃபீமேல் ஏப் வந்து 2 விதமான குட்டிகளை வந்து போடுச்சு. ஒன்று வந்து சிம்பான்சியாக மாறிச்சு, இன்னொன்று வந்து ஹியூமன் பீயிங்ஸாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியர் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அப்படியே குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு 500,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணி நார்த் ஆஃப்ரிக்கா, யூரோப், ஏஷியா இதுமாதிரி பல ஊருக்கு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியும்னா, நம்மளோட என்வாயர்மெண்ட் தான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நம்மளோட குணாதிசயங்களை நிர்ணயிக்கிறதே நம்மளோட என்வாயர்மெண்ட் தான். அதனால தான் எந்தெந்த ஊரில் போய் இவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆனாங்களோ அந்தந்த என்வாயர்மெண்ட்டுக்கு தந்தபடி அவங்க வேறு வேறு ஸ்பீஷீஸாக வளர்ந்தாங்க. இந்த யூரோப் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவுக்கு யார் போனாங்களோ அவங்கள வந்து ஹோமோனியன்ட்ரத்தால்ஸ், யார் வந்து ஈஸ்டர்ன் ஏஷியாவுக்கு போனாங்களோ அவங்கள ஹோமோஎரெக்டஸ்னு கூறப்பட்டது. இது மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் இருந்தாலும் ஒரு ஸ்பீஷீஸ்க்கு அப்புறம் இன்னும் ஸ்பீஷீஸ் வந்து வரல, ஆனால் சைமில்டேனியஸாக ஒரே நேரத்தில் பல ஹியூமன் ஸ்பீஷீஸ் வந்து வந்துச்சு. ஒரு 300,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோமோசேப்பியன்ஸ் சொல்லிட்டு ஒரு மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து வந்தாங்க. அவங்ககிட்ட பெருசாக ஸ்பெஷல் குவாலிட்டி எதுவும் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட 2 குவாலிட்டி இருக்குது. ஒன்று, அவங்கள்ட்ட பெரிய ஒரு பிரெயின் இருந்தது. ரெண்டாவது, அவங்க நிமிர்ந்து நடந்தாங்க. இது மாதிரி நடக்கிறதுனால 2 விஷயம் நடந்தது. ஒன்று, அவங்களோட கை வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க நிறைய டூல்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது, ஃபீமேல்ஸ்க்கெலாம் நேரோவான பேர்த் கெனால் இருந்துச்சு. நேரோவான பேர்த் கெனால்னால் குறுகிய பிறப்பு கால்வாய் வந்து இருந்துச்சு. இதுமாதிரி நேரோவாக இருந்ததுனால பிறக்கிற குழந்தை எல்லாமே ப்ரீமெச்சூராக பிறந்துச்சு. நீங்கள் மற்ற அனிமல்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அவங்களோட பேர்த் கெனால் வந்து நேரோவாக இல்லாதனால அவங்களுக்கு பிறக்கும் போதே குழந்தை வந்து ரொம்ப மெச்சூராக, ரொம்ப இண்டிபெண்ட்டாக வந்து பிறந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ப்ரீமெச்சூராக பிறந்ததுனால நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. முதல்ல நம்ம சோஷியல் அனிமல்ஸாக நம்ம மாறினோம். சோஷியல் அனிமல்ஸ்னால் பல பேரோட பழகிற குவாலிட்டி நம்மளுக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரைபில் நான் வெளில போய் ஏதாவது வந்து சாப்பாடு எடுத்துன்னு வரேன், இல்லாட்டி ஏதாவது போய் நான் ஹண்டிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போனாங்கன்னா அது வரையும் நீ என்னோட குழந்தைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைபில் இருக்க மற்ற மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்களாம். அது மட்டும் இல்லை, எப்படி நம்ம ஒரு களிமண்ணை ஈஸியாக நம்மளால் வந்து மாற்ற முடியுமோ அதே மாதிரி ப்ரீமெச்சூராக குழந்தை இருந்துச்சுன்னா அவங்கள ஈஸியாக அவங்களால் எஜுகேட் பண்ண முடிஞ்சுது. எப்படி சோஷியலைஸ் பண்ணணும், எப்படி மற்ற மக்களோட பேசணும்னு அவங்களால சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிச்சு. நம்ம ப்ரெடேட்டர்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா, ப்ரெடேட்டர்ஸ்னால் எந்த மாதிரி வந்து அனிமல்ஸ்னால் இன்னொரு அனிமல் வந்து வேட்டையாடி சாப்பிட்றதோ அதை தான் வந்து நம்ம ப்ரெடேட்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஹியூமன்ஸ், அதாவது நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு வந்து இது மாதிரி நிறைய ப்ரெடேட்டர்ஸை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அதனால் சின்ன சின்ன பிளான்ஸு, சின்ன சின்ன அனிமல்ஸை தான் அவங்க வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ஃபுட் செயின், அதாவது இந்த ஃபுட் பிரமிடில் நடுவில் அவங்க இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்க மேலேக்கு போயிட்டாங்க இந்த ஃபுட் செயினில். எப்படி அது நடந்துச்சுன்னா, ஒரு 300,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபயரை கண்டுபிடிச்சோம். அந்த ஃபயருன்றதை நம்ம ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ப்ளஸ் அதை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணோம். அப்புறம் அதை ஒரு லைட் சோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் சிம்பான்சி எடுத்தீங்கன்னா ரா ஃபுட்டை வந்து அதுக்கு சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆச்சுன்னா, நம்ம இந்த ஃபயர் கண்டுபிடிச்சதுனால அதே சாப்பாடை நம்ம குக் பண்ணி ஒரே மணி நேரத்தில் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ இது மாதிரி ஒரே மணி நேரத்தில் குக் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட டைஜஷனுக்கு எடுக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நம்மளோட ஹியூமன் பாடி எடுத்திங்கன்னா 2 விஷயத்துக்கு நிறைய எனர்ஜி அதை யூஸ் பண்ணும். ஒன்று, நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, ஒன்று நம்ம டைஜஷனுக்கு. இப்போ நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த டைஜஷனுக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே நம்ம ஹியூமன் பாடி நம்ம பிரெயினுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம பிரெயின் வந்து ரொம்ப வளர்ந்து நம்ம ரொம்ப புத்திசாலியாக ஆகிட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபயர் கண்டுபிடிச்சதுனால நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ப்ரெடேட்டர்ஸும் நம்ம கொல்ல ஆரம்பிச்சோம். இது மாதிரி திடீர்னு ஃபுட் செயினில் வந்து மேலே போனதுக்கப்புறம் ஹியூமன்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு கை கால் புரியவே இல்லை. இப்போது இன்னி தேதியில் நீங்கள் எடுத்துனீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜூனியராக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை டேரக்டர் ஆக்கினா உங்களுக்கு வந்து கவலையாக தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு 2 வருஷத்தில் உங்களை டேரக்டர் ஆக்கினா உங்களுக்கு என்னாகும், ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டிலாம் இருக்கும். யாராவது என்னோட ரோல் வந்து பரிஷ்டன் ஆகும், என்னால் சரியாக அந்த டேரக்டர் ரோல் பண்ண முடியாமல் இருந்தால் என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வரும் தெரியுமா. அதே மாதிரி தான் நம்ம ஃபுட் செயினுக்கு நம்ம திடீர்னு மேலே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு பயம், ஒரு கவலை இருந்துச்சு. ஏதாவது வந்து ப்ரெடேட்டர் வந்து நம்மளை சாப்பிட்டேன் ஆகும், நம்மளால் நிஜமாகவே வந்து டாப்பில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயந்தோம், ரொம்ப கவலைப்பட்டோம். இதனால தான் இன்றைக்கும் நம்மளுக்கு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டிக்கு காரணம் வந்து நம்மளோட எவல்யூஷன் தான். ஒரு 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோமோசேப்பியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காலேருந்து யுரேஷியா அண்ட் அரேபியன் பெனின்சுலாவில் போய் அவங்க செட்டில் ஆகிறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இந்த இடத்துல ஹோமோ எரெக்டஸ் அண்ட் நியண்டர்தால்ஸ் இருந்ததுனால இந்த ஹோமோசேப்பியன்ஸ்க்கும் இந்த மற்ற ஸ்பீஷீஸ்க்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 தியரி மூலமாக இந்த ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முதல் தியரி வந்து இன்டர் பிரீடிங் தியரி. இன்டர் பிரீடிங் தியரினா என்னன்னா, நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் வந்து மற்ற ஸ்பீஷீஸோடு போய் ப்ரீட் பண்ணி, அதாவது இனப்பெருக்கம் பண்ணி நம்மளோட ஹியூமன் ரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம நிஜமாவே நம்ம நம்பினோம்னா இன்னைக்கு இருக்கிற யூரேஷியா, அதாவது யூரோப் அண்ட் ஏஷியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே காம்பினேஷன் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ் அண்ட் நியண்டர்தால்ஸ்னு சொல்லலாம். ப்ளஸ் சைனீஸ் மக்களை வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது தியரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தியரி.
நம்ம ஹோமோசேப்பியன்ஸில் மற்ற ஸ்பீஷீஸோடு ப்ரீட் பண்ண முடியாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற ஸ்பீஷீஸை கம்ப்ளீட்டாக அவங்க அழிச்சிடுறாங்க. இந்த தீரியை நம்ம நம்பினோன்னா இன்னி தேதியில் நம்ம இருக்கிற எல்லாருக்குமே வந்து காமனான ஆன்சஸ்டர் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் தான், நம்மளோட ரூட் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. இதை ஏன் நம்ம வந்து பிலீவ் பண்ணோன்னா, ஒரு 50,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் தவிர்த்து இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு, அதாவது அவங்க மறைஞ்சு போயிருக்காங்க. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷனோட டேக் என்னென்னா, முதல்ல இருந்த ஹியூமன்ஸ் வந்து பெருசாக எதுவும் சாதிக்கல, அவங்க மற்ற அனிமல்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஹோமோசேப்பியன்ஸ் இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம புதுசு புதுசாக டூல்ஸ் கண்டுபிடிச்சோம், இதனால் நம்ம புத்திசாலியானோம், நிறைய விஷயங்களை கற்றுனோம். அதுக்கப்புறம் ஃபயர் கண்டுபிடிச்சதுனால அப்படியே நம்ம ஃபுட் செயினில் வந்து நம்ம மேலே போயிட்டோம். அப்புறம் 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்து மற்ற எல்லா ஸ்பீஷீஸையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு 30,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம போ நேரோ, ஆயில் லேம்ப்ஸ், போட், நீடில், இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் நிறைய புது விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். முதல்ல ரிலீஜன், அப்புறம் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், அதாவது குரூப்பிசம்னு சொல்லுவாங்க தெரியுமா, பணம், ஜாதி, ஜெண்டர் இது பேஸ் பண்ணி மக்களை கேட்டகரைஸ் பண்ணுறோம் தெரியுமா, அதுதான் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் அப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்புறம் காமர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரோம், அதாவது எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹோமோசேப்பியன்ஸ் வந்து எப்போ வந்து மற்ற ஸ்பீஷீஸை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் இந்த காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் வந்து நடக்கிறது. இந்த ரெவல்யூஷன் போது தான் நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம மாறுறோம். இப்போ நம்ம எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக க்ரியேட்டிவாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம ஆன்சஸ்டர்ஸும் வந்து புத்திசாலியாக அவங்க இருந்தாங்க. இது ஏன் நடந்திருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரெயினோட கெமிஸ்ட்ரி, அதாவது மியூட்டேஷன்ஸ் எதாவது வந்து நடந்திருக்கும். ஆனால் ஏன் அந்த மியூட்டேஷன்ஸ், ஏன் நம்மளோட பிரெயின் மாறிச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல. இந்த காக்னிட்டிவ் ரெவல்யூஷன்லேயே ஒரு பெரிய டேக்அவே என்னென்னா, நம்ம லாங்குவேஜ்னு ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து சோஷியல் அனிமல்ஸாக இருக்கிறதுனால நம்ம இன்னொருத்தரோட நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், அப்புறம் இன்னொருத்தரோட நம்ம வந்து காசிப் பண்ணணும், இந்த ரீசன்ஸ்னால நம்ம லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீங்கள் மற்ற அனிமல்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஏன் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா, எங்கே ஃபுட் இருக்குது, அப்புறம் ஏதாவது ஒரு டேஞ்சர், அதாவது ஒரு ஆபத்து வந்துன்னா அதுக்கு தான் வந்து அனிமல்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஹியூமன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி அவங்களால வந்து பேச முடியும். இப்போது லெஜண்ட்ஸ், புராண கதைகள், ஹீரோஸ் இதெல்லாமே நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லை, மித்ஸ், கட்டுக்கதைகள், காட்ஸ், ரிலீஜன், இது எல்லாமே நம்ம ஹோமோசேப்பியன்ஸோட ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன், அதாவது ஒரு கற்பனை சக்தினால இது எல்லாத்தையுமே அவங்க உருவாக்குறாங்க. இப்போது எப்படி நம்ம தலைவர் வந்து சந்திரமுகியில் சொல்கிறாங்களோ, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா நினைச்சா, கங்கா சந்திரமுகியாவே மாறினா, அதே மாதிரி தான் லெஜண்ட்ஸ், காட், ரிலீஜன் எல்லாத்தையுமே நம்ம வந்து உருவாக்கினோம், அப்புறம் அதை பற்றி நம்ம பேசினோம், அப்புறம் அதுவே முழுமையாக நம்பினோம். நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து இந்த ட்ரைப், அதாவது பேண்டுன்ற ஒரு கான்செப்டில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு ஒரு பேண்டுலையுமே ஒரு 150 மக்கள் வந்து அவங்க இருப்பாங்களாம். இது ஹியூமன்ஸால் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஏப்ஸால் இது மாதிரி 150 ஏப்ஸ் வச்சுலாம் அவங்களால ஒரு பேண்டு அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ நீங்கள் 150 மக்கள் வந்து இருந்தாங்கன்னா அவங்க எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு காமனான ஒரு பிலீஃப் சிஸ்டம் தேவைப்படுது. எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அந்த நம்பிக்கைக்கு தான் நம்ம கற்பனை மூலியமாக நம்ம நிறைய பிலீஃப் சிஸ்டம் கொண்டு வந்தோம். அதனால தான் இந்த மித்ஸ், காட், ரிலீஜன் இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம். இப்போ இந்த மித்து வந்ததுனால, இந்த மாதிரி காட், ரிலீஜன் இது மாதிரி நிறைய கான்செப்டை நம்ம வந்து கொண்டு வந்ததுனால நம்ம பேண்டெல்லாம் நல்லா வந்து குரோ ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப செழிப்பாக இந்த ஹியூமன் ரேஸ் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த ட்ரைபுக்கு வந்து ஒரு தனி ஒரு கலாச்சாரம், ஒரு கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டாவது செக்ஷனோட டேக்அவே, இந்த காக்னிட்டிவ் ரெவல்யூஷனோட டேக்அவே என்னென்னா, நம்ம லாங்குவேஜ் ஒன்று கண்டுபிடிக்கணும். மித்ஸ், ரிலீஜன், காட் இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்மளோட கற்பனை மூலியமாக நம்ம கொண்டு வரோம். இது கொண்டு வரதுனால நம்ம பேண்டுக்குள்ளே நல்ல கோஆப்ரேஷன் நடக்குது, நம்மளோட ஹியூமன் ரேஸ் நல்லா வளர ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ் தான் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து சுகர் கிரேவிங் இருக்குது, அதாவது ஸ்வீட்ஸ் பார்த்தாலோ ஏதாவது ஜங்க் ஃபுட் பார்த்தாலோ ஒரே இதுலேயே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுறது தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம ட்ரைப் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு மரத்தில் நிறைய பழம் இருந்துச்சுன்னா அந்த ட்ரைபில் இருக்க எல்லா மக்களும் அந்த ட்ரீயை வந்து சுற்றி உட்காந்துட்டு இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் உடனே வந்து அவங்க சாப்பிட்ருவாங்களாம். ஏன்னா அவங்க சாப்பிடாட்டி மற்ற அனிமல்ஸ் வந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு. இதே காரணத்தினால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்வீட்ஸை பார்த்தாலே அப்படியே எல்லாத்தையும் வாயில் நம்ம அடைச்சிக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு நிறைய கற்பனை சக்தி இருந்துச்சு, நிறைய இமேஜினேஷன் இருந்ததுனால ஒரு ட்ரைபில் இருக்கிற பிலீஃப் சிஸ்டமுக்கும் இன்னொரு ட்ரைபில் இருக்கிற பிலீஃப் சிஸ்டமும் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சான். ஒரு ட்ரைபில் இருக்கிற லாங்குவேஜ், ரிச்சுவல், சடங்கு, ரிலீஜன், ஹேபிட்ஸ் இது எல்லாமே மற்ற ட்ரைபோட என்றைக்குமே ஒத்து போனதே இல்லை. அப்புறம் ஒரு பேண்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு அந்த பேண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களோட நல்லா வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குமா. அப்புறம் ஒரு பேண்டும் இன்னொரு பேண்டும் எப்பயுமே அவங்க சண்டை போட்டே இருப்பாங்களா, ரீசோர்ஸுக்கோசரம், அதாவது சாப்பாடுக்கோசரம், துணிமணிக்கு, அப்புறம் வெப்பன்ஸ், ஆயுதங்களுக்கு எப்பயுமே அவங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குமா. ஆனால் நிறைய விஷயத்தில் அவங்க கோஆப்ரேட்டும் செய்வாங்களாம். அப்பப்போ ஒரு பேண்டில் இன்னொரு பேண்டுக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களாம். நிறைய லக்ஸுரி ஐட்டம்ஸ், ஆடம்பரமான விஷயங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களாம். அப்புறம் நிறைய ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ், மத விழாக்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுவாங்களாம். நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து நொமாடிக்காக இருக்கிறதுனால, அதாவது நாடோடியாக இருந்ததுனால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அவங்க நிறையா வந்து நடந்து போவாங்க. ஒரு ஒரு சீசனுக்கு ஆல்மோஸ்ட் 100 மைல்ஸ் அவங்க நடந்து போவாங்களாம். ஆனால் ஒரு இடத்துல அவங்க செட்டில் ஆகணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ரிவர் இல்லாட்டி சீயை சுற்றி ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் வந்து அவங்க செட்டப் பண்ணிவிட்டு அங்கே வந்து வாழ்வாங்களாம்.
ஹண்டிங்கோட கேதரிங் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சுன்னா, கேதரிங்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பெரிஸ் பிளான்ஸ் இதெல்லாம் போய் கேதர் பண்ணிட்டு வராங்கள அவங்கள கேதரர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸை வந்து ஃபாரேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபாரேஜர்ஸ்னால் யாருன்னா இந்த சாப்பாடு தேடி வந்து போகிறாங்க தெரியுமா, அவங்கள தான் ஃபாரேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்ல சர்வைவல் டெக்னிக்ஸ் இருந்து, சர்வைவல் டெக்னிக்ஸ்னால் எந்த இடத்துக்கு போனால் பிளான்ட்ஸ் கிடைக்கும், எந்த இடத்துக்கு போனால் என்ன மாதிரி அனிமல்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் திடீர்னு யாரும் அட்டாக் பண்ணால் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும், இது எல்லாத்துக்குமே அவங்களோட பிரெயின் வந்து எப்பயுமே ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட ஆன்சஸ்டர்ஸோட பிரெயின் வந்து இன்றைக்கி இருக்கிற பிரெயினோட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ப்ளஸ் அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோவா வியாதிகள் வரவே இல்லை. நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு ஆனிமிசம்ன்ற ஒரு கான்செப்டில் ஒரு பிலீஃப் இருந்தது. ஆனிமிசம்னா என்னென்னா நான் லிவிங் திங்ஸ், பிளான்ஸ், ஸ்பிரிட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது, அப்புறம் அவேர்னஸ் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணாங்க. இந்த எல்லா நான் லிவிங் திங்ஸ் பிளான்ஸுமே அவங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணிச்சு. எப்படி கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னா சாங்கு டான்ஸ் மூலிமா கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணாங்க. இது மாதிரி எல்லாருமே வந்து ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஈக்குவாலிட்டியில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹையரார்க்கி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதாவது படிநிலை முறை மேலே நம்பிக்கை இல்லை. இந்த செக்ஷனோட டேக்அவே என்னென்னா, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸோட பிரெயின் வந்து நம்மளோட வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவங்க ரொம்ப ஸ்கில்டாகவும் ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்க. அப்புறம் அப்போ இருந்த ஃபாரேஜர்ஸுக்கு 60-80 வருஷம் வரை நல்லா சிறப்பாக வாழ்ந்தாங்க, ஏன்னா அவங்களோட டயட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய பேருக்கு இந்த ஆனிமிசம் வந்து பிலீஃப் இருந்ததுனால அவங்க எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. இந்த ஹையரார்க்கியில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து செல்ஃபிஷாக இருந்தாங்களா இல்லையா, இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனால் நம்மளுக்கு நல்லது நடந்துச்சா இல்லாட்டி கெட்டது நடந்துச்சா, இதுமாதிரி நிறைய விஷயத்தை வர சாட்டர்டே நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அமுத்துங்க, அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவரை ஹரி ஸ்ரீகாந்தன் சைனிங் ஆஃப்.